विधिमुरे तन्नार्वलर आनंदन तिरुच्चि वाहन विरणार திருச்சியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணற்றில் விழுந்து சுஜித் என்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆழ்துளை கிணறு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த தன்னார்வலர் ஆனந்தன் புதுச்சேரியிலிருந்து திருச்சி வரை விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வில் ஈடுபட்டுள்ள ஆனந்தன் இருசக்கர வாகனத்தில் முன்பு உயிரிழந்த சுஜித் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் ஆழ்துளை கிணறு அமைக்கும் முன்பு பெற வேண்டிய அனுமதி குறித்தும் பயன்படாத ஆழ்துளைகளை உடனடியாக மூட வேண்டும் என கோரி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். புதுச்சேரியிலிருந்து திருச்சி வரை இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனது பெயர் ஆனந்த். புதுச்சேரி முதலாப்பேட்டை தொகுதி திரு ஏ பாஸ்கர் அவர்கள் தலைமையில் ஆழ்துளை கிணறு பற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்வதற்காக புதுச்சேரியிலிருந்து திருச்சி மாவட்டம் நெடுங்காட்டுப்பட்டி வரை சென்று துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம். இந்த விழிப்புணர்வு பயணமாக புதுச்சேரியில் தொடங்கி விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் திருச்சி சென்று நெடுங்காட்டுப்பட்டியுள்ள குழந்தை சுஜித் அவர் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மீண்டும் புதுச்சேரிக்கு நாளை மாலை 7 மணியளவில் திரும்புகிறோம். இனிமேல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இந்த ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து பலியாவதை நாங்கள் இந்த விழிப்புணர்வு மூலமும் தடுத்துறோம் என்ற நம்பிக்கையோடு